தேவனுடையதான ஆமா சபையினுடைய திருச்சபையின் தலைவர்களாக இருக்கிறவங்க, திருச்சபையில் தலைவர்களாக செயல்படுறவங்க இந்த அஞ்சு காரியங்களை குறித்து கவனமாக இருக்கணும். ஒன்று, ஆமாம் அஞ்ஞானியம் அத எகிப்திய வழிமுறைகள் வேண்டாம். ஆமாம் அதனுடைய குதிரைகள் வேண்டாம், அதனுடையதான சிந்தனைகளும் வேண்டாம். ரெண்டாவது என்னது ஆமாம் தோத்துறோம், ஆனால் பெண்களை திருமண இச்சை வேண்டாம், பெண்களோடு உள்ள பழக்கத்தில் கவனமாக இருக்கணும், இச்சை ரோகங்களுக்கு ஆளாயிடக்கூடாது. மூணாவது என்னது, பொருளாதாரத்தை பணத்தை ரொம்ப சேர்த்து வைக்காதன்னு சொல்ல மிகுதியாய் பெருக பண்ணாத, ஜாக்கிரதையாரு. நாலாவது, மற்றவங்களுக்கு தாழ்மையாயிரு, பெருமைப்படாத. அஞ்சாவது, தேவனுக்கு பயந்துரு, வேத வசனத்தை வாசித்து அதனுடைய பிரதி ஒன்று கையில் வச்சு அதை வாசித்து அதன் அடிப்படையில் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர் நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர் நன்றி ஐயா. நீரை கடந்தேன் சோதனை செய்தேன் மகிழை தாண்டினேன் கும்பலத்தா. தண்ணீரை கடந்தேன் சோதனை செய்தேன் மதிலை தாண்டினேன் உம்பெலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தின் குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தியும் குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தியும் குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உபாகமம் 17ஆம் அதிகாரம். பழுதும் அவலட்சணம் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவநாயக கர்த்தருக்கு பலியிட வேண்டாம், அது உன் தேவநாயக கர்த்தருக்கு அருவறுப்பாயிருக்கும். எங்கேயுமே செல்லாத பணத்தை சிலர் வந்து சபையில் வந்து காணிக்க போட்டுருவாங்க. எங்கேயுமே செல்லாத பணத்தை கொண்டு போய், ஆனால் சில ஆட்கள் இருக்கிறாங்க, ஆமாம் சம்பளம் இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டலாக அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடுது. ஆனால் கையில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் சில ஆட்களுக்குள்ளே ஒரு பழக்கம் இருக்கும், இருக்கிறதுலையே ஃப்ரெஷ் நோட்டு புது தாளை. ஆமாம் சம்பளம் வாங்கினதில் எது புது தாள்களாக இருக்குதோ அதுகளை எடுத்து அந்த தங்களுடைய தசம பாகத்தை அந்த புது தாள்களாக கொடுக்குற ஒரு பழக்கமும் ஆமாம் இருக்கிறது. அந்த ஃப்ரெஷ்ஷு ஆமாம் நல்ல அதாவது இந்த நஞ்சு போனதையோ அல்லது செல்லாமல் போகத்தக்கதையோ கிழிந்து போனதையோ கொடுக்காம கொடுக்குற அது ஒரு அதுதான் அது ஆமாம் அதை பழைய ஏற்பாட்டில் பணமாக கொடுக்கறதில்ல. மாட்டையோ ஆட்டையோ கொடுக்கும்போது அது பழுதாகவும் இருக்கக்கூடாது, அவலட்சணமாகவும் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்கறதான காணிக்கை அது பழுதில்லாததாக இருக்கணும், பழுதுனா நன்றாக இருக்கணும், பூர்ணமாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அது முழு இருதயத்தோடு கொடுக்கப்படும். அப்போ அப்படி யாராவது கொடுத்தா அப்படி கொடுக்குறதான நினைச்சுக்கங்களா. ஆமாம் அவன் தேவநாயக கண்களுக்கு பார்க்க எந்த புருஷனாவது ஸ்திரீயாவது அந்த முதல் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது வசனத்தில் அடுத்த விஷயம், உன் தேவநாயக கர்த்தரின் கண்களுக்கு பார்க்க எந்த புருஷனாவது ஸ்திரீயாவது உன் தேவநாயக கர்த்தர் உனக்கு கொடுக்குற வாசல் உன்னை அக்கிரமம் செஞ்சிட்டா, உடன்படிக்கையை விட்டு மீறிட்டா, அவன் வந்து வேறே தேவர்களை தேவர்களை ஆண்டு வேண்டான்னு சொன்னதான தேவர்களை யாரையா சந்திரனை சூரியனை அல்லது நட்சத்திரங்களை அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ஆமாம் வால் நட்சத்திரம் வாலில்லா நட்சத்திரம் எல்லாத்தையும் சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதாக கண்டால்
அது உன் செவிக்கு இந்த மாதிரி ஒரு வீட்டில் நம்ம சபையில் உள்ள ஒருத்தங்க, நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தன், ஆமாம் நம்முடைய கோத்திரங்களில் உள்ள ஒருத்தன் இந்த மாதிரி அவன் சந்திர சூரியனுக்கு வழிபடுகிறான் அப்படின்னு கேள்விப்பட்டா, அவனை குறித்து விசாரித்து நன்றாய் விசாரிக்க, சும்மா ஏதோ ஏனாதனை விசாரித்து அது மெய் என்று காணப்பட்டால், அப்படி ஒரு அருவறுப்பு நடந்ததுன்னு கண்டால், நிச்சயம்னு கண்டால் அவங்கள சாகும்படி கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும், இல்லாமல் ஆக்க வேண்டும். ஏன்னா அது அவ்வளவு, ஏன்னா அது அவர்களை மட்டும் பாதிக்க போகிறதில்லை, அது முழு சபையையும் பாதிக்கும். அது ஒரு அந்த ஒரு ஒரு தப்பு பாருங்க, ஒரு 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 நேரத்தில் ஒரு காரியத்துக்கு. ஆமாம், ஸ்தோத்திரம், நீங்கள் தெரியாமல் அனுமதி கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து வர்றதெல்லாம் அப்படி தான் நடக்கும். ஒரு காதல் கல்யாணத்துக்கு நீங்கள் ஆமீன் சம்மதம் தெரிவித்து விட்டால், அடுத்து வரிசையாக காதல் கல்யாணங்களாகவே சில சபைகளில் தொடர்ந்து நடந்து விடுவதை பார்க்குறோமா? எல்லாருக்குள்ளேயும் துணிகரமும் துணிச்சலும், ஏன் தகப்பன்மாருக்கும் தாய்மாருக்கும் வந்து தொலைஞ்சிடும். அது வந்து அவங்களுக்கு அந்த 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 அதனால தான் சில காரியங்களை கடிந்து கொள்வதனுடைய அவசியம் அங்கே பார்க்குறோம். மிகுந்த கடினத்தோடு கூட கடிந்து கொள்ளப்படுதல் அவசியம். சரி, அப்படி செய்தால் தான் அது அது வந்து அது 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 வந்து திரும்ப அது செய்யப்படலாகாது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். போகட்டும். 10வது வசனம், கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்துல அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு நீ இணங்கணும். என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதுக்கு இணங்கணும். அவர் உனக்கு விதிக்கிற இதன்படி செய்யணும். சில சமயங்களில் சில காரியங்களுக்கு என்ன செய்வாங்க, இப்போ இருக்கிற திருச்சபைகளில் கொடுக்குற ஒழுங்கு நடவடிக்கை என்ன, உனக்கு ஒரு 6 மாதம் உனக்கு ஆமாம் திருச்சபையில் என்ன செய்ய கிடையாது, உனக்கு கம்யூனன் சர்வீஸ் கிடையாது, உன் வீட்டுக்கு யாரும் ஜெபிப்பதற்கு வரமாட்டாங்க, நீ ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டிருந்தால் அந்த ஊழியத்தை நீ அனுச்செய்யலாம், தற்காலிகமாக அந்த ஊழியத்தை செய்வதிலிருந்து ஆமாம் நீ விளக்கப்படுகிறாய், பிறகு இந்த மாத காலகட்டத்து பிற்பாடு நீ அவைகளை சேர்த்து கொள்ளப்படுவாய். சில தீர்ப்புகளுக்கு நீ இணங்கினால், அதை நீ ஒத்துக்கொண்டு அதற்கு இசைந்து போனால் கர்த்தவனை ஆசீர்வதிப்பார். அங்கே உன் தேவனாய் கர்த்தருக்கு ஆமாம் அந்த அங்கே தேவனை ஆராதனை செய்ய நிற்கிறது அந்த ஆசாரியுடைய சொல்லையோ, அல்லது ஆமாம் 10 கொன்று 100 கொன்று 1000களுக்கு 1 வைக்கப்பட்டதான 10 கொன்று 50 கொன்று 100 கொன்று 500 1000 கொன்று வைக்கப்பட்ட அந்த நியாயாதிபதிகள் சொல்வதை அவன் கேளாமல் போனால், அதுக்கு அவன் இடும்பு பண்ணால் அவன் சாக கடவுன்னு சொல்லிட்டார். அதுக்கு ஒத்து போகணும், அது ஒத்துழைக்கணும். அது எதற்காக அந்த 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 கட்டளை கொடுக்கப்படும், எதற்காக தண்டனை கொடுக்கப்படுது, இந்த தண்டனை கொடுத்தால்தான் இனி இந்த மாதிரியான பாவங்கள் தொடராமல் இருக்கும் சமுதாயத்தில். அது கண்டுகொள்ளாமல் அது அப்படியே அது மன்னித்து விட்டோம் என்று அது அப்படியே நாம் அது சரிப்படுத்தப்படுவோமானால் அந்த காரியங்கள் தொடரப்படும், அந்த தவறுகள் தொடரப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு தண்டனைகளையும் அபராதங்களும் அவன் பலிகளும் அவங்களுக்கு என்ன செய்யுது, அது இனி ஒருபோதும் அவனுக்குள்ளேயும் வரக்கூடாது, அவன் அந்த அதே போல் வேறு யாருக்குள்ளேயும் வரக்கூடாது என்பதற்கு அவன் ஒரு எச்சரிக்கையின் அடையாளமாய் மாறிப்போவான். சரி, 14வது வசனத்தில், அங்கே போய் சுதந்திரித்து கொண்ட பின்பு ஒரு ராஜா வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ராஜா வேணும், ஆமாம் மற்ற ஜாதிகளைப் போல எங்களுக்கு, அப்போ அது வரைக்கும் அவங்க வந்து தேவனுடைய ஆட்சி அந்த ஆராதனை செலுத்துகிறதான ஆராதனை செய்கிற பிரதான அங்கே ஆசாரியனும் இந்த நியமிக்கப்பட்டதான நியாயாதிபதி வந்து செஞ்சு வர்றாங்க. இப்போ இவங்களுக்கு தலைவர் இல்லை, அப்போ தலைவர்னு இப்போ எடுத்துக்கொண்டோன்னா யார் தான் தலைவர்னா, ஆமாம் இப்போதைக்கு ஆசாரியன் தான் தலைவனாக இருக்கிறான். இப்போ நீங்கள் அதை அப்போ அவன் ஆசாரியன் தானாக ஒன்றையும் தீர்மானிக்காமல் தேவனுடைய வார்த்தைகளின்படியே நடக்கிறவனாக இருப்பான். அவன் ஒரு ஆளை நினைச்சுவான், ஒரு நியாயாதிபதியை ஒரு காரியத்துக்கு வேலை செய்வதற்கு அவன் நியமிப்பான், யுத்தத்துக்கு நியமிப்பான். இதுதான் ஒன்று, ஒரு ஆளை நியமித்து செயல்படுவார்கள். இப்போ ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ஒரு லீடர் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு அதையும் சொல்கிறார். யார் சொல்கிறார், மோசேயே சொல்கிறார். அப்படி ஒரு ராஜா வேணும், ஒரு லீடர் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த லீடரை தேர்ந்தெடுக்க வேண்டிய யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்கான ஒன்றை சொல்கிறார். அந்த ராஜா எப்படி நடந்துக்கணும்னு அவர் சொல்கிறார். ஒன்று, தேவனாய் கர்த்தர் தெரிந்து கொள்ளுபவனையே ராஜாவாக வைக்கணும். ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல், ஓட்டு போட்டு தெரிந்து கொள்ளுதல் அல்ல, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவனை கர்த்தர் சீட்டு போட்டவன், சவுல் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். அதுக்கப்புறம் சீட்டு போட்ட போதும் அந்த சீட்டு தேவனால் தெரிந்து கொண்ட அவன் மேலேயே விழுந்ததையும் சீட்டு போட்டதினாலையும் தேவன் அதை உறுதிப்படுத்தினதையும் நம்ம பார்க்குறோம் சவுல் விஷயத்தில். சரி, அப்படி அவன் தெரிந்து கொள்கிற ஆள் யாராக இருக்கணும்னா கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒருவனை தான், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒருவன், கர்த்தருக்குள் உனக்குள்ளே இருக்கிறவன், அவனை தான் ராஜாவடுத்தணும். ஒரு அந்நியனாக நினச்சக்கூடாது ராஜாவாக ஏற்படும். அப்புறம் ரட்சிக்கப்பட்டது ஞானசனம் எடுத்து அபிஷேகம் பெற்று
அவன் சோத்திரம் திருச்சபை ஊழியராலும் திருச்சபை மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவன் வேற யாரும் தேர்ந்தெடுக்க கூடாது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட குதிரைகளை சம்பாதிக்கும்படி, அதாவது தன்னுடைய இராணுவ தனக்கின் இராணுவ பலத்தை பெருக்கும்படிக்கு அநேக குதிரைகளை சம்பாதிக்கணும்னு எகிப்துக்கு போகக்கூடாது. திரும்பவும் அவன் தன்னுடையதான தன்னை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் பலப்படுத்திக் கொள்வதற்கும் அவன் எகிப்திய முறைகளை கையாளக்கூடாது, அஞ்ஞான முறைகளை கையாளக்கூடாது, அவிசுவாசிகளின் முறையை கையாளக்கூடாது. அந்த டூல்ஸ், அந்த கருவிகளை அவன் அதை சம்பாதிப்பதற்கு கவனம் செலுத்தக்கூடாது. ஜெபிக்கணும், தேவன் கர்த்தராலே நடத்தப்படணும். திரும்ப நீங்கள் விட்டு வந்து அந்த வழிக்கு போய்விடக்கூடாது. ரெண்டாவது, அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு அநேக ஸ்திரீகளை படைக்கவன் நிறைய கல்யாணம் கட்டக்கூடாது. அப்போ முதலாவது தன்னை தன்னுடைய பலப்படுத்திக் கொள்வதற்காக, இராணுவத்தை பலப்படுத்திக் கொள்வதற்காக அவன் ஸ்தோத்திரம் தேவனால் அங்கீகரிக்கப்படாத முறைகளை அவன் பின்பற்றக்கூடாது. அநேக ஸ்திரீகளை கல்யாணம் கட்டி இச்சை உள்ளவன் ஆகிவிடக்கூடாது. அடுத்தது வெள்ளியும் பொண்ணும் பணத்தை போற ரொம்ப நினைச்சக்கூடாது, பெருக பண்ணக்கூடாது. நம்ம தனக்கு சொத்துக்களையோ பொருட்களையோ ஆமாம் பெருகவே மிகுதியாய் பெருக பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, மிகுதியாய் பெருக பண்ணக்கூடாது. இப்போ சாலமோனை பார்த்திங்கன்னா வெள்ளியெல்லாம் கல் மாதிரி குவிச்சு வச்சாங்கன்னெலாம் பார்க்குறோம். அது அவனுக்கு கெடுதியைத்தான் கொடுத்துச்சு, தேவனை தேடுவதிலேருந்து விளக்கிடுச்சு. அதில் கவனமாக இருக்கணுமா? இப்போ அப்போ மூணு காரியம் முக்கியமாக சொல்கிறார். எகிப்தில் எகிப்திய முறைமைகள் வேண்டாம், எகிப்துக்கு திரும்ப எகிப்தின் சிந்தனைகளுக்கு போக வேண்டாம். எகிப்தின் சிந்தனை நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். எகிப்திய சிந்தனை, வியாபார சிந்தனை, அரசியல் சிந்தனை, உலக சிந்தனை வேண்டாம். ஸ்தோத்திரம். ரெண்டாவது பெண்கள் விஷயத்தில் இச்சை மிகுதி வேண்டாம், பணம் வேண்டாம். இப்போ இந்த மூன்று காரியங்களில் அப்போ பெருமை ஆமாம் இதெல்லாம் வேண்டாம்னு பார்க்கணும். அடுத்து சிங்காசனத்தை இருக்கும்போது அவனுக்குள்ளே பெருமை மேட்டிமை கொள்ளக்கூடாது. அவனுடைய இருதயம் சகோதரர் மேலே மேட்டிமை, நாலாவது விஷயம் மேட்டிமை கொள்ளக்கூடாது. அஞ்சாவது, அவன் கற்பனையை விட்டு வலது புறம் இடது புறம் சாயாமல் இந்த வசனத்தின்படி செய்வதற்காக தேவனுக்கு பயந்து இருக்கும்படி. ஆமாம் அஞ்சாவது. அப்போ முதலாவது எகிப்திய முறைகள் வேண்டாம், ரெண்டாவது பெண்கள் அதிகம் கல்யாணம் கட்டி அதனால் காம இச்சைகளுக்குள்ளாக வேண்டாம், மூணாவது அவன் பண்டிதான பணத்தை பொருளையும் ஏகப்பட்டு சேகரிக்க வேண்டாம், நல்லாவது. அப்புறம் நாலாவது என்ன பண்ணுறோம், நாலாவது அவன் மேட்டிமை கொள்ளாமலும் அவன் பெருமைப்படாமலும் அவன் தாழ்மைகள் ஒன்றா இருக்கணும். அஞ்சாவது கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். அதற்காக தேவனிடத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாங்கி அதை தான் கையில் வச்சு ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசித்து அதன்படி நடக்கணுமா? அப்படி நடந்தால், அப்படி நீடித்து அப்படி இருந்தால் அவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள், இல்லை என்றால் அவங்க வீணாக போயிடுவாங்க. இன்றைக்கும் லீடர்ஸாக இருக்கிறவங்க, லீடர்ஸ் தேவனுடையதான ஆமாம் சபையினுடைய திருச்சபையின் தலைவர்களாக இருக்கிறவங்க, திருச்சபையில் தலைவர்களாக செயல்படுறவங்க இந்த அஞ்சு காரியங்களை குறித்து கவனமாக இருக்கணும். ஒன்று, ஆமாம் அஞ்ஞானியம் அதை எகிப்திய வழிமுறைகள் வேண்டாம், ஆமாம் அதனுடைய குதிரைகள் வேண்டாம், அதனுடையதான சிந்தனைகளும் வேண்டாம். ரெண்டாவது என்னது ஆமாம் ஸ்தோத்திரம், ஆனால் பெண்களை திருமண இச்சை வேண்டாம், பெண்களோடு உள்ள பழக்கத்தில் கவனமாக இருக்கணும், இச்சை ரோகங்களுக்கு ஆளாயிடக்கூடாது. மூணாவது என்னது, பொருளாதாரத்தை பணத்தை ரொம்ப சேர்த்து வைக்காதன்னு சொல்ல மிகுதியாய் பெருக பண்ணாத, ஜாக்கிரதையாக இரு. நாலாவது மற்றவங்களுக்கு தாழ்மையாயிரு, பெருமைப்படாத. அஞ்சாவது தேவனுக்கு பயந்துரு, வேத வசனத்தை வாசித்து அதனுடைய பிரதி ஒன்று கையில் வச்சு அதை வாசித்து அதன் அடிப்படையில் ஆமாம் அதன் அடிப்படை அந்த வசனத்தின் அடிப்படையில் வாழ, உங்களை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பயந்துரு, கர்த்தர் உங்களை நீடித்து வாழ பண்ணுவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கத்திரி பிரசனம் மயப்படுவதாக உபாகமும் 17வது அதிகாரத்தை பார்க்குறோம். அந்த 17வது அதிகாரத்தில் ஒரு மூன்று விஷயத்தை குறித்து நம்ம இதில் பார்க்க முடிகிறது. என்னென்னா, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதான காரியம். விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் என்ன செய்யணுமா, அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறார்களாங்கிறத நன்றாக விசாரித்து அவர்களை பார்த்து அவர்கள் என்ன செய்யணுமா, அவர்களையும் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். தேசத்தில் தீமை அகற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்ததாக வீம்பு செய்கிறவர்கள், தவறு செய்கிறவர்கள் சொல்லப்படுகிறதான நியாய தீர்ப்புக்கு என்ன செய்யணும், நியாயாதிபதிகளும் ஆசாரியர்களும் சொல்லப்படுகிற தீர்ப்புக்கு அடங்கலைனா அவர்களும் என்ன செய்யணுமா, கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மூன்றாவது விஷயம் சொன்ன மாதிரி, பாஸ்டர் சொன்ன மாதிரி, ஒரு ஐந்து விஷயங்களை
பின்பு ராஜாவாக இருக்க விரும்புகிறவர்கள் ராஜாவாக இருக்கிற தகுதிகள் அவங்க என்ன செய்யணும் அவங்க ராஜாவான பிறகு செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த காரியங்களில் அந்த ஐந்து விஷயங்கள்லையும் அவங்க என்ன செய்யணுமா பின்பற்றி மெயினாக என்ன செய்யணும் ஒரு ஐந்து விஷயத்தை நான் அவன் சொல்லப்பட்டதான காரியங்களுக்காக நம்ம இந்த வேளையில் நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். அவன் அவைகளை பின்பற்றி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக அவன் நீடித்த ஆயுசையும் நல்ல அவன் நன்மையையும் கர்த்தருடைய நன்மையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கிறம் செய்வாராக. ஜெபிப்போம். அப்பா இறக்கவும் கிருபையும் தான் எங்கள் நல்ல பிதாவே சர்வல்முள்ள தேவனே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா எந்த விதத்திலும் அப்பா அந்த அந்நிய தேவர்களை அம்மையினப்பா அதனுடைய நாமத்தை கூட அப்பா வாயினால் உச்சரிக்காதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அம்மை அவளை குறித்து விசாரிக்காதபடிக்கு அப்பா ஸ்தோத்திரம். அம்மையினப்பா அந்த நோம்பிக்கு அந்த விக்கிரகாராதனைக்கு செல்லாதபடிக்கு அப்பா கவனமாய் நடந்து கொள்ள தேவரீரங்களுக்கு அனுக்கிரகம் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே அடுத்ததாக அப்பா ஸ்தோத்திரம் அம்மை நியாய தீர்ப்பு செய்கிற அப்பா நியாயாதிபதிகள் ஆசாரியர்கள் ஊழியக்காரர்கள் சொல்லுகிற அந்த நியாய தீர்ப்புக்கு நாங்கள் கர்த்தாவை கீழ்ப்பிடிந்து நடக்க தேவரீர் அப்பா எங்களுக்கு அப்பா அம்மை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அம்மையினப்பா அந்த நாளிலும் கர்த்தாவே தலைவராக இருக்கிறதான அம்மையினப்பா அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ராஜா பொருளாசைக்கு ஆசைப்படக்கூடாதுப்பா அம்மன். அடுத்ததாக கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர இச்சையுடையவர்களாக அம்மன் பாலியல் இச்சைக்கு தங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறவர்களாய் காணப்படணும்ப்பா அம்மன். பொல்லியும் பொன்னும் வெள்ளியும் கர்த்தாவே அம்மன் அதன் மேலே நாட்டமுடையவர்களாய் காணப்பட்டுறக்கூடாதுப்பா அம்மன். அப்பா நாங்கள் எங்களுடையதான பாதுகாப்பிற்காக கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா அம்மன். அப்பா மற்ற தளவாடங்களை மற்ற ஆயுதங்களை நாங்கள் சேகரிக்காதபடிக்கு உங்களை சார்ந்து கொள்ளத்தக்கதான கிருபை எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எந்த விதத்திலும் மேட்டிமைகள் எங்களுக்கு வந்து விடாதபடிக்கு கர்த்தாவே அம்மையினப்பா நாங்கள் தாழ்ந்த சிந்தி உள்ளவர்களாக தாழ்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய கற்பனைகளை அப்பா நாங்கள் பின்பற்றுவதற்கு எதுவாக வேதாகமத்தை ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் கர்த்தாவை கடைபிடிக்கிறவர்களாக அதை வாசிக்கிறவர்களாக அந்த வேதாகம பிரதிகளை நாங்கள் கர்த்தாவே அப்பா வைத்து அம்மை ஒவ்வொரு நாளிலும் கர்த்தாவே அதைகளை படித்து அம்மையினப்பா ஸ்தோத்திரம் அதன்படி செய்ய எங்களுடைய இருதயத்தை அம்மையினப்பா ஸ்தோத்திரம் அப்பா பக்குவப்படுத்தவும் கிருபை தாரும். ஒவ்வொரு அப்பா தலைவர்களும் எங்களுடைய தேச தலைவர்களும் இதை பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுவது வச்சுங்க. அதே போல் கத்தா ஒவ்வொரு அம்மையினப்பா எங்களுடையதான கத்தாவே அப்பா இருக்கிற எங்களுடைய சபையில் இருக்கிறதான தலைவர்களும் உங்களுடைய வார்த்தைகளை பின்பற்றி அதன்படி நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்.